ஹாய் அண்ட் வெல்கம் டு நிசாமாஸ் கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாய் வீட்டு பிரியாணி. எல்லாம் ரொம்ப நாள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம பாய் வீட்டு பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு படி பிரியாணிக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி 2 படி, மட்டன் 4 kg, நெய் 500 ml, ரீஃபண்ட் ஆயில் 500 ml, இஞ்சி 300 g, வெள்ளைப்பூடு 300 g, வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 5 எடுத்துக்கோங்க, மல்லி புதினா 100 g, பட்டை கிராம்பு ஏலக்காய் 15 கிராம் எடுத்துக்கோங்க, மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாப்பொடி 5 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 5 டேபிள் ஸ்பூன், தயிர் 500 ml, லெமன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கறியை வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து 1-2 சவுண்ட் கறியை வேக வைக்க போகிறீங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, மிளகாய் பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருங்க. கறியாக 1-2 சவுண்ட் வேக வைக்கிறக்கூட நம்ம இங்கே அடுப்பு ஆன் பண்ணிடுறோம். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் 500 ml ஊற்றிருக்கோம். ஸோ எண்ணெய் காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நெய் ஊற்றுறோம். நெய் 500 ml ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா காயணும். கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சனா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சோப் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போடுறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் கலரில் அந்த ஆனியன் வந்து நம்மளுக்கு மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் நாங்கள் பாதி வெங்காயத்தை கட் பண்ணியும் பாதி வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள். இப்போ செகண்ட் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறாங்க. ஸோ ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்து அந்த வெங்காயம் சேஞ்ச் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது அன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து நம்ம தக்காளி அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ஒரு கிரேவி இதில் வந்துடணும். அந்த இது வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருங்க, வெங்காயம் தக்காளியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த எண்ணெயில் வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்கிட்டே இருக்கீங்கன்னு நல்ல டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு கொடுக்கும். மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயத்தில் நம்ம பட்டை கிராம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டுடலாம். பாருங்கள் போட்டாச்சு. மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சப்பொடி மல்லிப்பொடி 2 ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக மிளகாப்பொடி. ஸோ மிளகாப்பொடி ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எவரெஸ்ட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா சிகப்பாக வரும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாப்பொடி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேக வச்ச கறி. ஸோ நம்ம மசாலாலாம் போட்டு வேக வச்சுருக்கோம் கறியை. ஸோ கறியில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியை நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப. ஸோ அதுக்காக தான் மசாலா போட்டு வேக வச்சுருக்கோம். நம்ம அந்த கறியில் வந்து மிளகாப்பொடி போட்டிருக்கோம். கொஞ்சமாக சும்மா மிளகாப்பொடி, அந்த பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் சும்மா கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுருங்க.
ஸோ இந்த தயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த பிரியாணி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே, வாசம் அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. ஸோ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், என் தம்பி தான் செஞ்சிட்ருக்கான். அதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ ரெண்டு படி அரிசினா நாலு படி தண்ணி ஊற்றணும். நாம் இன்றைக்கி செய்கிற பிரியாணி வந்து ரெண்டு படி செஞ்சுருக்கோம். ஸோ ரெண்டு படி பிரியாணி நம்ம 20 பேர்த்துக்கு மேலே தாராளமாக கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போ நீங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நிறையா பிரியாணி செய்யணும்னா கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் நாலு படி தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் பிரியாணி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்த்துருப்பீங்க வீட்டில். பட் இப்போ ஒரு 20 பேர்த்துக்கு நீங்கள் சமைக்கணும் அப்படிங்கிறப்ப இது செய்ய இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அரிசி போட்டாச்சு தண்ணியில். அந்த தண்ணி கொதிச்சேன்னா அரிசியை போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற அரிசி வந்து சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அரிசி போட்டு இப்போ நல்லா கொதி வருது. அரிசி போட்டுட்டு அடியிலேருந்து அதை பிடிக்காம இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த அரிசியெல்லாம் மேலே எழுப்பி நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தாமல் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் உப்பு தான் சேர்த்தோம். ஸோ பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுறலாம். பாருங்க குக்கிங் முடிஞ்சிருச்சு, கறிலாம் நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே நம்ம குக்கரில் வேற வேக வச்சு எடுத்திருக்கோம். ஸோ கறி சூப்பராக வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான எம்மியான நம்ம பாய் வீட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அடியிலேருந்து எடுத்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம கிண்டி விடுறப்ப கொஞ்சம் அரிசியை குழையாமல் பார்த்துக்கறணும். ஓகே, செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.